இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான மீன் வறுவல் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். நம்ம மீன் வறுவலுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மீனை நல்லா ஊற வைக்கணும் மசாலால. இப்போ நம்ம மீனை ஊற வச்சிருவோம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், நல்லா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள், இதுக்கு தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா அதை ஊற வச்சிருங்க. இது பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு காரசாரமான மீன் வறுவல். நல்லா பரட்டி வச்சிருவோம். நம்மளோட மீன்லாம் பாருங்க நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அது. அப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட மீன்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ கடாயில் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கு. இப்போ நம்ம மீன்லாம் பொறிச்சு எடுத்துக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போறீங்க. நம்மளோட மீன்லாம் பாருங்க நல்லா வறுபட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த மீன் வறுக்கிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா பொறிச்சு எடுங்க. இப்போ நம்ம மீன்லாம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட எல்லா மீனையும் நம்ம திருப்பி போட்டுக்குவோம். நம்ம மீன் வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மீன் உடஞ்சி போகும். ஏன் அதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எப்படி நம்ம மீன் போட்டு ஒரு 4 நிமிஷம் கழித்து தான் அதை நம்ம திருப்பி போடணும். இப்போது நம்மளோட மீன்லாம் கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு பாருங்கள். இதை நான் ஃப்ளைட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போது நம்மளோட மீன் வறுவலை நான் ஃப்ளைட்டுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அறந்தாங்க எம்ஏ ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.